பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லங்க சான்றிதழ்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராயறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானே பல முறை பார்த்திங்கன்னா வில்லங்க சான்று எடுக்கும்போது இந்த வில்லங்க சான்று வந்து கிடைக்காத சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போது பத்திரப்பதிவுகள் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் தான், ஆனால் வில்லங்க சான்று வரமாட்டேங்குது, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு. ஸோ இதை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த குழுவை வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்கு இந்த குழு அப்படிங்கிறத அவரோட அறிவிப்பில் சொல்லியிருக்காரு. முழு தகவலையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லங்க சான்றிதழில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் ஒரே சமயத்தில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உட்பிரிவுகளை உருவாகும் நிலையில் புதிய பிரச்சனைகள் வந்து உருவாகிறது. ஒரே சர்வே நம்பரில் ஒரு 4-5 மேலே உட்பிரிவு உருவாகுது அப்படின்னா வில்லங்க சான்று கிரியேட் ஆகுறதுல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற சொத்துக்களில் வில்லங்க சான்றிதழ் 5 உட்பிரிவுகள் வரையிலான பரிமாற்ற தகவல் அல்லது 5 அப்பால் பதிவான பரிமாற்றங்கள் தகவல் மட்டும்தான் கிடைக்குது. இப்போ சப்டிஷன் பண்ணி இப்போ 120 வச்சுங்க, 120 1, 2, 3 இந்த மாதிரி வந்து 5 உட்பிரிவு வரைக்கும் தான் வில்லங்க சான்று கிடைக்கும். அதுக்கு மேற்பட்ட பதிவுகளுக்கு வில்லங்க சான்று வர்றதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பெரிய அளவிலான குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தும் போதும் சரி, அதில் குறிப்பிட்ட சில பரிமாற்றங்கள் தகவல்கள் விடுபடுவதால் பல சிக்கல்கள் வந்து ஏற்படுகிறது. இந்த பிரச்சனை குறித்து வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் பிறப்பித்திருக்க உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலங்களின் சர்வே எண்களில் உட்பிரிவு எண்ணிக்கை அதிகரிப்பால் வில்லங்க சான்றிதழில் பிரச்சனை வந்து ஏற்படுகிறது. இதை வந்து அரசின் கவனத்திற்கு நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து ஆய்வு செய்ததில் சர்வே எண்களுக்கு புதிய உட்பிரிவுகள் உருவாக்கும் போது கடைபிடிக்கப்படும் நடைமுறை சார்ந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது குறித்து பல்வேறு துறை உயர் அதிகாரியுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வருவாய் பத்திர பதிவு, வீட்டு வசதி, ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகளை கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் தேர்வு செய்து அவர்களுக்கான ஒரு உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருக்கு. இந்த குழு விரைவில் கூட்டம் நடத்தி எடுக்கும் முடிவுகள் அடிப்படையில் வருவாய்த்துறையில் தமிழ் நிலம் தகவல் தொகுப்பில் மாற்றங்கள் வந்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை நாம் கொண்டு வரப்போகிறோம். ஏன்னா ஒரே சர்வே எண்ணில் 5 மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்கும்போது வில்லங்க சான்று வருவதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற வந்து தகவலை அரசுக்கு சொன்னதுனால நம்ம இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒரு உயர்மட்ட குழு ஆராய்ந்திருக்கு நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னு வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கும் கூட பல சமயங்களில் வில்லங்க சான்று வராமல் நானே ஆச்சரியப்பட்டது உண்டு. என்னோட அது பதிவு செய்யப்பட்ட பத்திரத்துக்கு வில்லங்க சான்று எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டது உண்டு. ஸோ இந்த குழுவானது ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ஒரு அளவுக்கு போச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.